உங்கள் வீடுகளிலோ ஆஃபீஸ்களிலோ சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தராங்க. நிறைய கம்பெனியில் ஆஃபீஸ்களிலோ வீடுகளிலோ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்பாங்க. சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு முன்னாடி பிஎன்சி பின் ஒன்று கனெக்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா பிஎன்சி பின்னு, இது பார்த்திங்கன்னா டிவிஆர் சைடும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கேமரா சைடும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிஎன்சி பின்ல ஒயரை கொடுத்து நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, உள்ளே எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க பிஎன்சி பின்னு ஒயர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். திஸ் இஸ் ரவி, வெல்கம் டு நெட்வொர்க் ரவி யூடியூப் சேனல். இப்போ பிஎன்சி பின்ல வந்துட்டு ஒயர் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் போதும். இப்போ என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா 3+1 சென்டர் கேபிள் வச்சுருக்கோம், ஒரு டெஸ்டர் வச்சுருக்கோம், டேப் ரோல் வச்சுருக்கோம். இதோட யூஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் உள்ளே பார்ப்போம். கட்டர் வச்சுருக்கோம், ஒரு பிஎன்சி பின் வச்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி வந்துட்டு ஒயர் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பிஎன்சி பின் இதை வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. இப்போ பிஎன்சி பின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் 2 types of pin இருக்கும். அதில் வந்துட்டு லென்த்தாக இருக்கிறது வந்துட்டு கிரவுண்டு மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு சின்னதாக ஸ்க்ரூவோடு ஒன்று இருக்கும், சின்ன பின் இருக்கும், அது வந்துட்டு ப்ளஸ்ஸு. சென்ட்ரு வீடியோ மெயின் அது வீடியோ வந்துட்டு அது தான். ஓகேங்களா, இது வந்து பிஎன்சி. வாங்க அடுத்து நம்ம ஒயரை வந்து ஸ்லீவ் எடுத்து பிஎன்சியில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த ஒயர் வந்துட்டு ரொம்பவே நைஸாக இருக்கும். உள்ளே வந்துட்டு இந்த காப்பர் கோர் காட்டுற பாருங்க, அதை வந்து கட்டாயிராமல் எடுக்கணும். சில பேர் வந்துட்டு இதை கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த காப்பர் கோர் இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த கிரவுண்டு இது வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும், இதை வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்படி நம்ம கட் பண்ணி போக வந்துட்டு ஒயர் சின்னதாகிடும். தேவையான அளவு தான் வந்துட்டு கேமராட்ட வச்சுக்கணும், நிறையாலாம் வச்சுக்கக்கூடாது. இதை வந்துட்டு ரெண்டாக இப்படி பிரித்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கிரவுண்டு, இந்த மெல்லிஸாக நம்ம திருச்சி வச்சுருக்கோம்ல, இது வந்துட்டு கிரவுண்டு. அதே இந்த வெள்ளை கலரில் ஒரு ஸ்லீவ் வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு வீடியோவோட ப்ளஸ்ஸு. அது வந்துட்டு இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கணும், தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிட்டால் போதும். எனக்கு இந்த அளவு போதும், அதனால் நான் அதோட ஸ்லீவ் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ்ஸு ரெண்டுமே நம்ம ஸ்லீவ் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்தது பிஎன்சிலேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவை வந்துட்டு ஃபஸ்ட்டு மறந்துடாமல் போட்டுக்கிட்டுருங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு இதை மறந்துட்டு திரும்ப அப்புறம் பிரிச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்தது இந்த பிஎன்சியில் இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்துட்டு ரொம்பவே சின்னதாக இருக்கும். இதை வந்துட்டு சப்போஸ் ரொம்ப வந்துட்டு திருவி ஸ்லிப்பாகி கீழே வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இந்த பிஎன்சியே வேஸ்ட்டு அதுக்கப்புறம். அதனால் இந்த ஒயரில் இருக்கிற அந்த காப்பர் கம்பி சென்ட்ரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். தெரியுதுங்களா, அந்த ஹோல்ஸ் தெரியுதா எனக்கு வந்துட்டு அந்த கேபிளில் இருக்க ஒயர் போகிறதுக்கு இந்த அளவு போதும், அதனால் நான் அந்தளவுக்கு லூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்போ அந்த ஸ்க்ரூவும் மிஸ் ஆகாது. அதுங்க அந்த சென்ட்ரு காப்பர் ப்ளஸ் எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு அழகாக அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ண இடத்துல உள்ளே ஃப்ளக் பண்ணுறோம். அந்த ஒயிட் கலர் ஸ்லீவ் வந்துட்டு உள்ளே போகிற வரைக்கும் உள்ளே ஃப்ளக் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுறோம். ரொம்பலாம் மல்லு கட்டிலாம் டைட் பண்ண வேண்டாம், ஓரளவு அதோட லிமிட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அந்த அளவு சும்மா அது லைட்டாக டைட் வச்சா போதும். ஏன்னா ஓவர் டைட் வச்சிங்கன்னா ஸ்க்ரூ ஏறும், உள்ளே அந்த போயிருக்க காப்பர் வந்துட்டு நைஸாக இருந்துச்சுல்ல அதனால் கட் ஆயிரும். அந்த கிரவுண்டு ரெண்டு பக்கத்தை வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு கிரவுண்டில் இந்த இடம் இருக்கும், இதை வந்துட்டு கட்டரை வச்சு லைட்டாக கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இது விரிஞ்சிக்கும். இந்த கிரவுண்டு வந்துட்டு ரெண்டு பின்னாக விரிஞ்சிக்கும், அது வழியாக ரெண்டாக திரிச்சு வச்சதை உள்ளே எடுத்துகிட்டு வர்றோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டு வந்துட்டு நீட்டிகிட்ருக்கும், அதில் ரெண்டையும் வச்சு இப்படியும் முறுக்கி விட்டுறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது நீங்கள் டைட் கொடுக்குறீங்களோ, அதாவது அந்த காப்பரோட ஸ்ட்ரென்த்தையும் நினச்சிக்கணும், உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு கொடுத்துடாதீங்க. அந்த காப்பரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஓரளவு நல்லா டைட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு அலையடிக்கிறதோ வீடியோ வந்துட்டு கட்டாகி வர்றதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது.
எனக்கு போதுமான அளவு வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு பேலன்ஸை கட் பண்ணி விட்டேன். எனக்கு இது போதும். அப்புறம் டேப் எடுத்துக்கோங்க. என்ன ஆகும், இப்போ நீங்கள் இந்த ஸ்லீவ் க்ளோஸ் பண்ணும்போது இந்த கிரவுண்டு வந்து இந்த ப்ளஸ்ஸோடு போய் டச் ஆயிரும். அது எதர்ச்சியாக நடக்கிறது தான், டச் ஆயிரும். அது மாதிரி டச் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக டேப் எடுத்து நம்ம அதை டைட் பண்ணிடுறோம். இப்போ டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த கிரவுண்டு அங்கேயே தான் இருக்கும். அவ்வளோதான், ஒரு சுத்து டேப் அடித்தாச்சு. ஸ்லீவை மறக்காமல் போட்டு விட்டுறோம். அவ்வளோதாங்க, இப்படி தாங்க பிஎன்சியில் ஒயர் ஏற்றணும். இவ்வளோதாங்க, பிஎன்சி பின் வந்துட்டு எப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு போட்டாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தொடர்ந்து இது மாதிரியான வீடியோஸ் நிறைய சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.